அன்பு மாணவர்களே, இந்த காணொளியில் தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல நிறங்களில் ஸ்கெட்ச் பென்களை பயன்படுத்தியுள்ளோம். ஆனால் மாணவர்கள் தேர்வில் நீல இங்கு பேனாக்களையும் மற்றும் பென்சில்களையும் மட்டும் பயன்படுத்த வேண்டும், ஸ்கெட்ச் பென்களை பயன்படுத்தக்கூடாது. வடிவியல், அதாவது ஜியாமெட்ரி வரைபடங்களை வரைவதற்கு பென்சில்களை மட்டும் பயன்படுத்த வேண்டும். யூஸ் ஒன்லி ப்ளூ இங்க் பென் அண்ட் பென்சில்ஸ், டோன்ட் யூஸ் ஸ்கெட்ச் பென்ஸ் இன் யோர் எக்ஸாம்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கோஆர்டினேட்ஸ், நாற்கரம் வரைதல்ல டைப் 5. இதுதான் லாஸ்ட் டைப், கொஞ்சம் கஷ்டமான டைப்பும் கூட. கவனமா வரையணும் நம்ம. இதுல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, 2 sides and 3 angles, இரண்டு பக்கங்கள் 3 கோணங்கள். எக்ஸாம்பிள் 5.25 நம்ம பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் த கோஆர்டினேட்ஸ் PQRS. கோஆர்டினேட்ஸோட நேம் என்ன? PQRS. PQ equal to QR equal to 5 cm. PQ 5 cm, QR 5 cm. Angle QPR equal to 50 degree. இங்க சென்டர் P ல தான் நம்ம என்ன போடணும், 50 degree வரையணும். இந்த ஆனா லைன் வந்து QR ல இருக்கணும். இது வந்து நம்ம ரொம்ப கவனமா வரையணும். உங்களுக்கு வரையும் போது நான் இன்னும் தெளிவா சொல்றேன். இப்ப ஆங்கிள் PRS, அப்ப R தான் நமக்கு 40 degree. அண்ட் ஆங்கிள் RPS, P தான் நமக்கு 80 டிகிரி. ஆல்சோ ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. PQ ஈக்குவல் டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், PQ ஈக்குவல் டு QR ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். PQ QR 5 சென்டிமீட்டர். கோணம் QPR வந்து 50 டிகிரி. இப்போ P தான் 50 டிகிரி. கோணம் PRS R தான் 40 டிகிரி. மற்றும் கோணம் RPS P தான் 80 டிகிரி. இந்த சென்டரில் உள்ள பாயிண்ட்லேருந்து தான் நம்ம இந்த டிகிரியை மார்க் பண்ணணும். கொண்ட PQRS, நாற்கரத்தோட பெயர் என்ன? PQRS என்ற நாற்கரம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க அளவுகளை நம்ம எடுத்து எழுதலாம். PQ 5 சென்டிமீட்டர், QRம் 5 சென்டிமீட்டர், ஆங்கிள் QPR. QPR எழுதும் போது கூட டேட்டாவை க்வெஸ்சன் பேப்பர்லேருந்து கரெக்டாக பார்த்து எழுதுங்க. அடுத்து ஆங்கிள் PRS, PRS ஈக்குவல் டு 40 டிகிரி அண்ட் RPS 80 டிகிரி. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க டேட்டாஸ். கொடுத்து முக்கோணத்தோட சாரி நாற்கரத்தோட பேர் என்ன? PQRS. கோஆர்டினேட்டரோட பேர் என்ன? PQRS. நம்ம உதவி படம் வரையலாம். உதவி படம், ரஃப் டயக்ராம். உதவி படம் வரைய முன்னாடி இந்த மாடல்ல வந்து நீங்க உதவி படமே கரெக்டா வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம டயக்ராம் போட்டுடலாம். இப்ப PQRS தான் நம்மளோட கோஆர்டினேட்டரோட நேம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் PQ வரையணும். PQ ஒரு லைன் போட்டாச்சு. PQ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 சென்டிமீட்டர். அடுத்து QR, இப்போ Qலேருந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன், இது வந்து R. இப்போ அடுத்து QPR, இப்போ நம்ம 50 டிகிரி Pலேருந்து நம்ம வரையணும். ஆனால் அது வந்து QPRை வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருக்கணும். இப்போ QPR, அப்போ நம்ம இப்படி ஜாயின் பண்ணணும். இதுதான் நமக்கு எவ்வளோ? 50 டிகிரி. பிலேருந்து நம்ம போடுறோம், ஆனால் அது வந்து என்ன ஆகணும்? PQRை ஜாயின் பண்ணும். அதனால தான் இந்த மாதிரி நமக்கு ஆங்கிள், அது ஒரு முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணும், ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். அடுத்து PRS, அப்போ PR லைன், இதுதான் நமக்கு PR லைன். நம்ம எஸ்ங்கிற ஒரு முக்கோணத்தை நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஆனால் எவ்வளோ டிகிரி இருக்கணும்? 40 டிகிரி. எங்கேருந்து? ஆர்லேருந்து. அப்போ ஆர்லேருந்து இங்கேருந்து 40 டிகிரிங்கும் போது நமக்கு இப்படி தான் கிடைக்கும். ப்ரொடக்டரை எப்படி வச்சு நம்ம பார்க்கணும்? இப்படிலாம் வச்சு பார்க்கக்கூடாது, இப்படி வச்சு நம்ம பார்க்கணும். இப்போ 40 டிகிரி நமக்கு இந்த பக்கம் கிடைக்கும். அதே மாதிரி RPS, RPS, RPS. இப்போ இதுதான் நமக்கு S பாயிண்ட்டு.
அதை ஜாயின் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஆரையும் எஸ்ஐயும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ ஆர்பிஎஸ் 80 டிகிரி, பிலேருந்து நம்ம 80 டிகிரி எடுக்கணும். ஆனால் அது எந்த லைனில் இருக்கணும்? ஆர்பி லைனில். ஆர்பிஎஸ்ஸை நம்ம ஜாயின் பண்ணி இந்த லைன்லேருந்து நம்ம 80 டிகிரி எடுக்கணும். இப்படி எடுத்துடக்கூடாது, தப்பு. இப்படி எடுக்கணும் 80 டிகிரி. இப்போ 80 டிகிரி நமக்கு எங்கே கிடைக்கும்? இந்த பக்கம் கிடைக்கும். இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணணும். இப்படி தான் நமக்கு டயக்ராம் கிடைக்கும். இது 80 டிகிரி, இந்த பாயிண்ட்டு எஸ் இங்கே. உங்களுக்கு புரியுறதுக்காக எஸ்ன்னு போட்டேன். ஆக்சுவலாக இங்கே தான் நம்ம எஸ் போடணும். இப்போ ஆர்லேருந்து நம்ம இப்படி வச்சு தான் 40 டிகிரி எடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த லைனை பேஸ் லைனாக வச்சு தான் நம்ம 80 டிகிரி எடுக்க போகிறோம். ஏன்னா ஆர்பிஎஸ் இங்கே பிக்யூஆர்எஸ், எஸ்ங்கிற பாயிண்ட் நமக்கு இங்கே பிஆர் பிஆர் இந்த லைனில் தான் நம்ம எடுக்கணும். இது கியூபிங்கிறதுனால நம்ம இந்த லைனை பேஸாக வச்சோம். இது பிஆருங்கிறதுனால நம்ம இந்த லைனை பேஸாக வைக்கணும். ஆர்பினால இந்த லைனை தான் நம்ம பேஸாக வச்சு 40 டிகிரி 80 டிகிரி வரையணும். இப்போ ஃபஸ்ட்டு பிக்யூ லைன் நம்ம வரையலாம். ஜீரோவில் ஒரு பாயிண்ட், ஃபைவ்ல ஒரு பாயிண்ட், அது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பி கியூ 5 சென்டிமீட்டர். இப்போ பிலேருந்து 50 டிகிரி நம்ம எடுக்கணும். அது இந்த லைன் தான் பேஸ். ப்ரொடக்டரோட சென்டரும் பியோட சென்டரும் மெர்ஜ் ஆகிற மாதிரி வச்சுட்டு 0, 10, 20, 30, 40, 50 இங்கே மார்க் பண்ணணும். இப்படி தான் கவுண்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம லைனே இந்த பக்கம் தான். அதை ஜாயின் பண்ணுங்க. லைனை நல்லா எக்ஸ்டனேட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே கியூலேருந்து 5 சென்டிமீட்டர் நம்ம ஒரு ஆர்க் எடுத்து இந்த லைனை கட் பண்ணணும். கியூலேருந்து 5 சென்டிமீட்டர். ஜீரோ ஃபைவ் இந்த லைனை கியூவை சென்டராக வச்சு இந்த லைனை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க் போடுங்க. அந்த லைனும் ஆர்க்கும் கட் பண்ணுற இடம்தான் நமக்கு ஆர். இப்போ கியூவையும் ஆரையும் ஜாயின் பண்ணுங்க. நம்ம எவ்வளோ சென்டிமீட்டர் எடுத்து ஆர்க் போட்டோம்? 5 சென்டிமீட்டர். அதை எழுதிக்கோங்க. இப்போ தான் நம்ம கவனமாக மெஷர் பண்ணணும். இப்போ 40 டிகிரி எடுக்கணும், 80 டிகிரி எடுக்கணும். இங்கே நம்ம ஆங்கிள் எவ்வளோ எடுத்தோம்? 50 டிகிரி. ஒரு லைன் போட்டோன்னே அதோட மெஷர்மெண்ட்டை அப்பப்போ எழுதிடுங்க. இப்போ 40 டிகிரி எடுக்கும்போது அது பிஆர்எஸ் பிஆர் லைனில் தான் நம்ம ப்ரொடக்டரை வச்சு எடுக்கணும். இப்போ ஆறில் ஆறு தான் நமக்கு 40 டிகிரி. ஆரோட சென்டரும் இந்த ப்ரொடக்டரோட சென்டரும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு இந்த லைனும் நம்ம பார்க்கணும். இப்படி பார்த்துறாதீங்க. நமக்கு டயக்ராம்லாம் இங்கே இருக்கு, கீழே தான் இருக்கு. இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பிஆர் லைன் இதுதானே? அப்போ பிஆர் லைன்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 0, 10, 20, 30, 40 இந்த லைனை மார்க் பண்ணுங்க. இந்த லைனையும் இந்த பாயிண்ட்டையும் ஆரையும் ஜாயின் பண்ணுங்க. அடுத்து இப்போ பிஆர்பிஎஸ் 80 டிகிரி, பிலேருந்து 80 டிகிரி எடுக்கணும். அதை ஆர்பி லைன் இந்த லைனில் வச்சு தான் 80 டிகிரியும் எடுக்கணும். தவறுதலாக இப்படி எடுத்துடாதீங்க. இப்படி வச்சு தான் 80 டிகிரி எடுக்கணும். ப்ரொடக்டரோட சென்டரும் பியோட சென்டரும் மேட்ச் ஆகிற மாதிரி வைக்கணும். இப்போ நமக்கு பிஆர் லைன் வந்து இந்த பக்கம் தானே இருக்கு, 80 டிகிரி. அப்போ இங்கேருந்து தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். 0, 10, 20. ஏன்னா இந்த பக்கத்துலேருந்து கவுண்ட் பண்ணுறேன், நம்ம லைன் வந்து இந்த பக்கம் தான் இருக்கு. 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80. இப்போ இங்கே ரெண்டையும் இந்த பியையும் அந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே வரைஞ்சோம். இது எவ்வளோ டிகிரி? 40 டிகிரி. இது எவ்வளோ டிகிரி? 80 டிகிரி. இந்த ரெண்டு லைன் எங்கே மீட் ஆகுது? அந்த பாயிண்ட்டு தான் எஸ். இப்போ நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன? ஆஃப் இன்ட்டு டி இன்ட்டு H1 + H2. இப்போ நம்ம டி இதுதான் டயகனல், மூளை விட்டம். நம்ம வரைஞ்ச அந்த ஆங்கிளே நமக்கு மூளை விட்டமாக கிடச்சிருச்சு. அப்போ அதை மெஷர் பண்ணிக்கலாம்.
இல்ல ஜீரோ. இங்க வந்து இந்த லைன் வந்து 6.4 சென்டிமீட்டர். இதுதான் நமக்கு டி, 6.4 சென்டிமீட்டர். அப்ப ஹெச் ஒன் ஹெச் டூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு பர்பெண்டிகுலர் லைன் போடணும், மையக்குத்து கோடு போடணும். இப்ப 90 டிகிரி ஃபார்ம் ஆகுற மாதிரி நம்ம இதை வைக்கணும். இப்படியே மூவ் பண்ணிட்டு வந்து கூட இந்த எஸ் லைனை தொடுற மாதிரி நம்ம வைக்கலாம். கரெக்டாக பாருங்க நான் எப்படி வச்சிருக்கேன்னு. இந்த லைன், இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலராக தான் நம்ம வரைய போகிறோம். இப்போ இந்த லைனை இந்த அடிப்பக்கத்தை இதோட இது பண்ணுற மாதிரி வச்சுட்டேன். இங்கே எஸ் லைன், இதை டாட்டர் லைனில் நம்ம ஜாயின் பண்ணலாம். இது எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணணும். இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் பார்க்கணும். ஃபைவ் சென்டிமீட்டர். அதே மாதிரி இப்போ கீழ்ப்பக்கமும் நம்ம வரையணும். இதுதான் இந்த பேஸ் லைன். இதுக்கு பர்பெண்டிகுலராக இப்படி வரையணும். இது எவ்வளோ டிகிரி, சரி எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குன்னு பார்க்கணும். ஜீரோ, இங்கே 3.8. ஹெச் ஒன் வந்து 5 சென்டிமீட்டர், ஹெச் டூ வந்து 3.8 சென்டிமீட்டர். இப்போ இது ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆஃப் டி வந்து 6.4 × 5 + 3.8, கேன்சல் பண்ணால் 3.2. 3.2 × இதை ஆட் பண்ணால் 8.8. அப்போ 8.8 3.2 மல்டிப்ளை பண்ணால் 2 16, 2 16 17, 8 3 24, 2 8 3 24, 26, 6 11, 8 9, 2 29.16 cm². நமக்கு எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்ததுனால ஏரியாங்கும்போது ஸ்கொயர் கண்டிப்பாக நம்ம போடணும். 2 டிஜிட், இங்கே ஒரு சிங்கிள் டிஜிட் தள்ளி பிளேஸ் பண்ணியிருக்காங்க பாயிண்ட்டு. அதே மாதிரி இங்கேயும் சிங்கிள் 2 டிஜிட் தள்ளி நம்ம இங்கே பாயிண்ட் பிளேஸ் பண்ணணும்.